Hello friends, welcome to our channel Platinum Films. இன்னைக்கு நாம என்ன கதையை பத்தி பார்க்க போறோம்? The unexpected. அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு ரேஸ் வெச்சோம்னா உண்மை ஷூலேஸ கட்டிறதுக்குள்ள போய் இந்த உலகத்தையே ரெண்டும் அடிச்சு வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, எதை மேலேயும் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்ற ஒரு மாரலோட இந்த ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி பேர் த அன்எக்ஸ்பெக்டட். எழுதினவர் வந்து ராபர்ட் லைன். நம்ம ஹாத்தர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ராபர்ட் லைன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பறவைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து நைட்டிங் கேல்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து உண்மையாக கற்பனையான்னு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு பறவை இருக்குன்றத நம்ம ஹாத்தர் நல்லா நம்புகிறாரு. இது எப்படியாவது பார்க்கணும். அந்த பறவை வந்து ரொம்ப இனிமையாக, குயிலை விட ஒரு அழகாக பாடக்கூடிய ஒரு பறவைன்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. ஸோ அதை வருஷ கணக்காக அவர் தேடிட்டு இருக்காரு. அப்போது தேடும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு பறவை வருன்ற இடத்துக்கெலாம் போய் போய் பார்க்குறாரு, அங்கே வரவே இல்லை. எதாச்சியாக ஒரு நாள் போகும்போது அன்எக்ஸ்பெக்டாக அந்த பறவையை பார்க்குறாரு. பார்த்தா அந்த பறவை வந்து சுமாராக தான் இருக்குது, அது பாட்டு கூட அவ்வளோ அழகாக பாடலை. உடனே வந்து ஆத்தர் வந்து தலையை தொங்க போட்டு, ஐயோ இதுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ரிசர்ச்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆத்தர் வந்து இதை பார்க்காததுக்கு முன்னாடி வந்து இந்த பறவையை ஃபீனிக்ஸ் பறவையோட கம்பேர் பண்ணுறாரு. அப்படின்னா என்னன்னு கம்பேர் பண்ணுறாருன்னா, ஃபீனிக்ஸ் பறவை வந்து எத்தனை வாட்டி எரிக்க எரிக்க திரும்ப உரு பெற்று வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி இந்த நைட்டிங்கேலும் இது அழிவே இல்லாத ஒரு பறவை, இது பிரம்மாண்டமான ஒரு பறவை, இது வந்து இருக்கிறதுலே வெரி ரேரு அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆத்தருக்கு பிடிக்காத ஒரு பறவை இருக்குது. அதாவது என்ன, கோழியை வந்து ஆத்தருக்கு பிடிக்காது, ஏன்னா அது வந்து அடகாக்கும் முட்டை பொறிக்கும், அடகாக்கும் குஞ்சு பொறிக்கும், அவ்வளோதானே. அதனால் அதுக்கு வந்து ஆத்தருக்கு வந்து அந்த இது பிடிக்காது. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுமேலே அன்எக்ஸ்பெக்டடாக அதாவது அதிக எதிர்பார்ப்பு வச்சோம்னா அது ஏமாற்றத்தை தான் தரும். இதுதான் இந்த கதையோட மாரல். ஓகே, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருங்க. இதோட இந்த கதை முடியுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். பாய், சியர்ஸ்.